தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை மையம் தகவல் வேதாரண்யம் பகுதியில் கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு பெய்யும் மழை உப்பளத்தில் தண்ணீர் தேங்குவதால் உப்பு உற்பத்தி பாதிப்பு ஓணம் பண்டிகை முகூர்த்த தினத்தையொட்டி பூக்களின் விலை உயர்வு விற்பனை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் உற்சாகம் ஈரோடு புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தையில் கறவை மாடுகள் விற்பனை அதிகரிப்பு 2 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி சேலத்தில் சின்ன வெங்காய அறுவடை தொடங்கியுள்ளதால் வெங்காய மண்டிகளுக்கு வரத்து அதிகரிப்பு விலை குறைந்து கிலோ 30 ரூபாய் வரை விற்பனை கீழ்பவானி வாய்க்கால் மண்கரையில் அரிப்பு கரை உடைவதற்கு முன் சீரமைக்க விவசாயிகள் கோரிக்கை சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் 120 குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 35,712 விற்பனை செய்யப்படுகிறது இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 36,401 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது 530 பேர் உயிரிழந்தனர் இரண்டு தவணை தடுப்பூசி எடுத்துக் கொண்டவர்களையும் டெல்டா வகை வைரஸ் பாதிக்கும் என ICMR ஆய்வில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிரிகளின் ரேடார் அச்சுறுத்தல்களில் இருந்து இந்திய போர் விமானங்களை பாதுகாக்கும் வகையில் உயர் தொழில்நுட்பம் ஒன்றை DRDO உருவாக்கியுள்ளது மேற்கு வங்கத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை சம்பவங்கள் குறித்து நீதிமன்ற கண்காணிப்புடன் கூடிய சிபிஐ விசாரணைக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நான்கு கார்கள் மற்றும் ஒரு ஹெலிகாப்டர் முழுவதும் பணத்துடன் சென்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை அதிபர் அஷ்ரப் கனி மறுத்துள்ளார் மலேசியாவில் முன்னாள் துணை பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் அடுத்த ஆட்சியை அமைக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆப்கானிஸ்தானில் இருந்து அமீரக தூதரக அதிகாரிகள் ஊழியர்களை விமானப்படை விமானம் மூலம் பத்திரமாக மீட்டு வந்த ராணுவ அதிகாரிகளுக்கு அபுதாபியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்கர்களை பத்திரமாக மீட்கப்பட்ட பின்னர்தான் அமெரிக்க படைகள் அங்கிருந்து வெளியேறும் என அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் இன்று காலை 11 மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் 4.5 பதிவாகியுள்ளது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் கடலோர மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வரும் 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுவையின் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது
பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலில் திறந்துவிடப்படும் தண்ணீர் மூலம் ஈரோடு, கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. 124 மைல் நீட்டிக்கும் மண்கரை கொண்ட வாய்க்காலில் அடிக்கடி மண் அரிப்பு ஏற்பட்டு மண்கரைகள் வலுவிழந்து உடைப்பு ஏற்பட்டு வந்தது. இதனையடுத்து பலவீனமாக உள்ள மண்கரைகளை கண்டறிந்து அதன் இருபுறமும் கான்கிரீட் தளம் அமைக்கும் பணி கடந்த 3 மாதங்களாக நடைபெற்றது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலில் கடந்த ஆகஸ்ட் 15 முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. கீழ்பவானி வாய்க்காலில் முதலில் 300 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டு படிப்படியாக 1000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே உக்கரம் ஊராட்சி குப்பந்துறை கால்வாயில் மண்கரையில் அரிப்பு ஏற்பட்டு மண் சரிந்து விழுந்து வருகிறது. இதனால் கரை உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அசம்பாவிதங்களை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள வெங்காய மண்டிகளுக்கு சின்ன வெங்காயம் வரத்து அதிகரித்து உள்ளதால் விலை சரிய தொடங்கியுள்ளது. ஓமலூர் காடியம்பட்டி வட்டாரத்தில் சின்ன வெங்காயம் அதிகமாக சாகுபடி செய்யப்படுகிறது. தற்போது சின்ன வெங்காயம் விளைச்சல் அதிகரித்து ஓமலூர் மற்றும் சேலம் மார்க்கெட்டுகளுக்கு வரத்து அதிகரித்துள்ளது. சின்ன வெங்காய அறுவடை காலத்திற்கு முன்பு 1 கிலோ 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டதாகவும் தற்போது வரத்து அதிகரித்துள்ளதால் விலை குறைந்துள்ளதாகவும் வெங்காய மண்டி வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது அறுவடை தொடங்கியுள்ளதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து தினமும் 1500 முதல் 2000 மூட்டைகள் வரை விற்பனைக்கு கொண்டுவரப்படுகிறது. இதனால் சின்ன வெங்காயத்தின் விலை பாதியாக குறைந்து 1 கிலோ 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தனர். இனிவரும் காலங்களில் சின்ன வெங்காயத்தின் வரத்து மேலும் அதிகரிக்கும் என்றும் இன்னும் விலை குறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். வேதாரண்யம் பகுதியில் தொடர் மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கோடியக்கரை உள்ளிட்ட பகுதியில் 3500 ஏக்கரில் உணவு உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் உப்பு உற்பத்தி அதிகரித்தது. தற்போது நாகை மாவட்டத்தில் விட்டுவிட்டு பெய்த மழையால் அங்கு உள்ள உப்பளங்கள் முழுவதும் நீரில் மூழ்கி உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து உற்பத்தி செய்யப்பட்ட உப்பை பிளாஸ்டிக் பாய் பனைமட்டை மூலம் பாதுகாப்பாக முடிவைத்துள்ளனர். வேதாரண்யம் பகுதியில் உப்பு உற்பத்திக்கான சீசன் இன்னும் 2 மாதங்களில் முடிவடைய உள்ள நிலையில் தற்போது பெய்த மழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வேதாரண்யம் பள்ளத்தில் வந்து தொடர்ந்து விட்டு 3 நாளைக்கு 1 வாட்டி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. உப்பு உற்பத்தி பண்ண முடியாமல் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிட்டு நேற்று இரவு பெஞ்ச மழை கனமழையினால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டு போச்சு. இப்போ வந்து உப்பு வந்து டன் வந்து சுமார் உப்பு 1600 ரூபாயும் நம்பர் 1 உப்பு வந்து டன்னு வந்து 2000 ரூபாயும் போயிட்டுருக்கு. அவங்கவுங்க வாரண உப்பை மட்டையை வாங்கி வச்சு மூடி பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் தொடர்ந்து மழை பெஞ்சினா இன்னும் 2-3 மழை பெஞ்சினாக்க இந்த வருஷத்தோட பலன் இவ்வளோ தான், இனிமேல் உப்பு உற்பத்தி பண்ண முடியாது. இந்த நிலையில் 1 டன் முதல் தர உப்பின் விலை 2000 ரூபாயாகவும் 2ம் தர உப்பு 1600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஓணம் வரலட்சுமி சுபமுகூர்த்த தினத்தையொட்டி தருமபுரி பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை உச்சத்தை தொட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 7000 ஏக்கரில் விவசாயிகள் மலர் சாகுபடி செய்து வருகின்றனர். குண்டுமல்லி, ஊசிமல்லி, பட்டன் ரோஸ், கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, செண்டுமல்லி, கோழிக்கொண்டை உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை செய்யும் பூக்கள் தருமபுரி நகர பேருந்து நிலையத்தில் உள்ள பூ மார்க்கெட்டில் விற்பனைக்காக கொண்டுவரப்படுகிறது. தினசரி 10 டன் முதல் 20 டன் வரை பூக்களை விற்பனைக்காக விவசாயிகள் எடுத்து வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்காக பூக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. கேரள மாநிலத்தில் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை மற்றும் கர்நாடக மாநிலத்தில் கொண்டாடப்படும் வரலட்சுமி பண்டிகை, எதிர்வரும் சுப முகூர்த்த நாட்கள் ஆகியவற்றின் எதிரொலியால் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. 160 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ குண்டுமல்லி இன்று 800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
ஊசி மல்லி ரூபாய் 180 ரூபாய்க்கும் கனகாம்பரம் ரூபாய் 360 ரூபாய் என உச்சத்தை தொட்டுள்ளது. சாமந்தி, அரளி, பட்டன் ரோஸ், செண்டுமல்லி, தாழம்பூ என அனைத்து பூக்களும் கடந்த வாரத்தை விட பல மடங்கு விலை உயர்ந்துள்ளது. கடந்த சில தினங்களாக பூக்கள் விற்பனை மந்தமானதால் நஷ்டத்தை சந்தித்த விவசாயிகள் முகூர்த்த நாட்களால் விலை உயர்ந்ததால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தைக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் வாங்கிச் செல்வர். இந்த நிலையில் புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தைக்கு 50 எருமைகள், 650 கலப்பின மாடுகள், 300 ஜெர்சி மாடுகள், 90 வளர்ப்பு கன்றுகளை விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வந்தனர். எருமைகள் 16,000 முதல் 36,000 ரூபாய்கள் வரையும், கருப்பு வெள்ளை மாடு 22,000 முதல் 48,000 ரூபாய் வரையும், ஜெர்சி 23,000 முதல் 53,000 வரையும், சிந்து 15,000 முதல் 40,000 வரையும், நாட்டு மாடு 40,000 முதல் 76,000 ரூபாய் வரையும் விற்பனையாகியது. சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டுவரப்பட்ட 1,000 மேற்பட்ட மாடுகள் 2 கோடி ரூபாய்கள் வரை விற்பனையானது. தற்போது பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் தீவன பிரச்சினை இருக்காது என்பதால் கறவை மாடுகள் விற்பனையை சூடுபிடித்ததில் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஆரணி வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் செயலாளர் ஜெகதீசன், குடோன் கீப்பர் ராஜேந்திரன் ஆகிய இருவரையும் 8 மணி நேர விசாரணைக்கு பிறகு லஞ்ச ஒழிப்பு போலீசார் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பையூர் கிராமத்தில் உள்ள கூட்டுறவு வேளாண்மை விற்பனை கூடத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் மூட்டை ஒன்றுக்கு 45 ரூபாய் லஞ்சம் பெறுவதாக புகார் எழுந்தது. புகாரை அடுத்து விசாரணை மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஜெகதீசன், ராஜேந்திரன் ஆகிய இருவரும் ஆனந்தராஜ் என்ற விவசாயியிடம் லஞ்சம் பெற்ற போது கைது செய்தனர். இருவரிடம் நடத்திய விசாரணையில் லஞ்சம் கேட்டது உறுதியானதை தொடர்ந்து அவர்களை கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். உடுமலைப்பேட்டையில் உரிய விலை வேண்டி நகர சந்தை முன்பு தட்டை காய்களை கீழே கொட்டியும் சந்தையிலிருந்து வாகனங்களை வெளியேற விடாமல் தடுத்தும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் செயல்பட்டு வரும் நகர சந்தைக்கு சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து கொண்டுவரப்படும் தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் உள்ளிட்ட காய்கனிகளை கமிஷன் மண்டிகளில் வியாபாரிகள் ஏலத்தில் வாங்கி செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக ரூபாய் 70 வரை விற்பனையான தட்டை காய்களை வியாபாரிகள் தங்களுக்குள் பேசி ரூபாய் 30 வரை விலை குறைத்ததோடு பயிர்களை வாங்காமல் தவிர்த்ததாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். வேண்டுமென்றே வியாபாரிகள் விலை குறைத்ததாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் சந்தையிலிருந்து வாகனங்கள் வெளியே செல்லாதவாறு தடுத்ததோடு தட்டை காய்களை கீழே கொட்டி பிரச்சினையில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த உடுமலை காவல்துறையினர் விவசாயிகளை சமாதானப்படுத்தி கமிஷன் கடைக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய விலை பெற்றுத் தருவதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து விவசாயிகள் கலைந்து சென்றனர். தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தருமபுரி, பென்னாகரம், ஏரியூர், அரூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மழை பெய்தது. கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான மேட்டுமருதூர், கோட்டைமேடு, ஐயர்மலை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்தது. சில இடங்களில் மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். ஐயர்மலை, தோகைமலை பகுதிகளில் பெய்த மழையால் மானாவாரி பயிர்களை பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோல தஞ்சாவூர், திருவாரூர், தேனி, ஈரோடு, சத்தியமங்கலம் ஆகிய பகுதிகளில் மழை பெய்தது. பகல் நேரத்தில் வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் பெய்த மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர்.
திருவள்ளூர் ரயில் நிலையத்திற்கும் புட்லூர் ரயில் நிலையத்திற்கும் இடையில் அரக்கோணம் சென்னை ரயில் மார்க்கத்தில் ரயில்கள் செல்லும் பாதையில் உயரழுத்த மின்கம்பியில் தடை ஏற்பட்டது. இதனால் அரக்கோணம் சென்னை மார்க்கத்தில் புறநகர் ரயில்கள் நிறுத்தப்பட்டு ரயில்வே ஊழியர்கள் மூலம் உயரழுத்த மின்கம்பியில் ஏற்பட்ட பழுது சீரமைக்கப்பட்டது. இதனால் ரயில்கள் இயக்கம் தாமதமானதில் பயணிகள் அவதியடைந்தனர். லட்சக்கணக்கான மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயத்திற்கு முக்கிய பங்காற்றும் பவானிசாகர் அணை நாட்டுக்கு அர்ப்பணித்து 66 ஆண்டுகள் நிறைவடைந்து 67வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. ஈரோடு, கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்ட மக்களின் நீர் ஆதாரமாகவும் 2,07,000 ஏக்கர் நிலத்தின் பாசன வசதி பெறும் வகையிலும் வடிவமைக்கப்பட்ட பவானிசாகர் அணைக்கு இன்று வயது 66. நீலகிரி மலைப்பகுதியிலிருந்து வரும் பவானி ஆறு மாயாறு கூடுமிடத்தில் அணை கட்டி மழைக்காலத்தில் வரும் தண்ணீரை சேமித்து வைத்து வறட்சி காலத்தில் பாசனத்திற்கு பயன்படுத்த 1947 ஆண்டு திட்டமிடப்பட்டது. அப்பகுதியில் உணவு பஞ்சத்தை போக்குவதற்கு அணையின் வலது பகுதியில் 124 மைல் நீண்ட கால்வாய் வெட்டி முன்பருவத்தில் 2,07,000 ஏக்கரில் நெல், வாழை, மஞ்சள் பயிரிடவும் பின்பருவத்தில் கடலை, எள், பருத்தி போன்ற பயிர்கள் சாகுபடி செய்ய பூர்வ பணிகள் தொடங்கின. 1948 ஆண்டு ஜனவரி 7 10 கோடி ரூபாய் செலவில் அணைக்கான கட்டுமான பணி தொடங்கப்பட்டு வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஷட்டர்கள் பொருத்தப்பட்டு அணையின் கட்டுமான பணி 1955 ஆண்டு நிறைவு பெற்றது. பவானி சாகர் அணை கட்டுமான பணியை அப்போதைய பிரதமர் நேரு, சென்னை மாகாண முதல்வர் ராஜாஜி போன்ற தலைவர் பார்வையிட்டது குறிப்பிடத்தக்கது. 7 ஆண்டுகள் நடைபெற்ற அணை கட்டுமான பணியின் போது அப்பகுதி மக்கள் வீட்டுக்கு ஒருவர் என அணை கட்டுமான பணியில் ஈடுபட்டனர். அணையின் மத்தியில் 1,523 அடி கொண்ட கருங்கல் கட்டிடமும் இடதுபுறத்தில் 3 மைல் மற்றும் வலதுபுறத்தில் 3.5 மைல் என மொத்தம் 5.5 மைல் தூரத்திற்கு மண்கரையும் அமைக்கப்பட்டன. தென்னிந்தியாவில் மிகப்பெரிய மண் அணையாகவும் தமிழகத்தில் அதிக கொள்ளளவு கொண்ட 2வது அணை என்ற சிறப்பை கொண்டுள்ள பவானிசாகர் அணை 1955 ஆண்டு ஆகஸ்ட் 19 நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இன்று வரை 27 முறை 100 அடியும் 19 முறை 102 அடியும் முழு கொள்ளளவான 105 அடி 6 முறையும் எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்திலேயே அதிக அளவாக 20 லட்சம் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொண்டு மதுரை மருத்துவக் கல்லூரி ஆய்வு மையம் சாதனை படைத்துள்ளது. மதுரை மருத்துவக் கல்லூரி கொரோனா ஆய்வகத்திற்கு கடந்த ஆண்டு மார்ச் 1 இந்தியாவில் 8வது பரிசோதனை மையமாக மத்திய அரசு அனுமதி அளித்தது. கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட முதல் மற்றும் 2ம் அலைகளின்போது மதுரை மட்டுமின்றி திருச்சி, நீலகிரி, தஞ்சாவூர் மற்றும் தென் மாவட்டங்களில் இருந்து பொதுமக்கள் சளி மாதிரிகள் எடுக்கப்பட்டு மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள கொரோனா பரிசோதனை மையத்தில் 20 லட்சம் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தமிழக அளவில் மற்ற மாவட்ட பரிசோதனை மையங்களை விட அதிக பரிசோதனைகள் மேற்கொண்டு மதுரை மருத்துவக் கல்லூரி சாதனை படைத்துள்ளது. அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் வேளாண் வட்டாரத்தில் அதிகப்படியாக கத்திரிக்காய் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்துள்ளனர். தற்போது சாகுபடி செய்துள்ள கத்திரிக்காய் காய்க்க துவங்கியுள்ள நிலையில் 1 கிலோ 40 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த கத்திரி தற்போது 10 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். முருங்கை விலை வீழ்ச்சியால் பெரும் நட்டத்தை சந்தித்துள்ள நிலையில் கத்திரிக்காய் விலை குறைவு வேதனை அளிப்பதாக தெரிவித்தனர். மேலும் தற்போது ஆடி மாதம் முடிந்த நிலையில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதால் கத்திரிக்காய் விலை உயரும் என எதிர்பார்த்து இருப்பதாக கூறுகின்றனர்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி கோவிலுக்கு வரும் பௌர்ணமி தினத்தன்று செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் திருக்கோவில். வரும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஆவணி மாத பௌர்ணமி என்பதால் பக்தர்கள் அதிக அளவில் சுவாமி தரிசனம் செய்ய வருவார்கள் என்பதால் ஆகஸ்ட் 20, 21, 22, 23 ஆகிய 4 நாட்களுக்கு கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக பக்தர்கள் மலையேற அனுமதி இல்லை எனவும் அடிவார பகுதியான தானிப்பாறைக்கும் வர வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அடிவாரத்தில் காவல்துறை சார்பாக பாதுகாப்பு பணியும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா வெள்ளப்பள்ளம் வானவன் மகாதேவி ஆறுகாட்டுத்துறை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் சுருக்குமடி வலையை பயன்படுத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி 6வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 14ஆம் தேதி முதல் வரும் 20ஆம் தேதி வரை மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் மானாமதுரையில் வார சந்தை நடத்த தடை விதிக்கப்படுவதாக பேரூராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் மானாமதுரையில் வார சந்தை தினமான வியாழக்கிழமை காலை பேரூராட்சி அலுவலகம் முன்பு வழக்கம் போல் ஆடு விற்கவும் வாங்கவும் ஏராளமானோர் கூடினர். தடையை மீறி கூடியதால் அங்கு வந்த ஆடு விற்க வந்தவர்களையும் வாங்க வந்தவர்களையும் பேரூராட்சி நிர்வாகத்தினர் கலைந்து செல்ல கூறியதையடுத்து ஆட்டு வியாபாரிகள் பேரூராட்சி அலுவலகம் பின்புறம் வகையாற்று பகுதிக்கு சென்று ஆடு விற்பனையை தொடர்ந்தனர். உடனடியாக வியாபாரிகள் ஆற்றுக்குள்ளும் கடைகள் அமைக்க முடியாதபடி ஆனந்தவல்லி, அம்மன் கோவில், சோனையா கோவில் ஆகிய இடங்களில் வைகை ஆற்றின் நுழைவு பகுதிகளில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் கம்புகளால் தடுப்புகள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டது. மாஸ்க் போட்டால் மனிதனாக வாழலாம், போடவில்லை என்றால் மண்டை ஓடுதான் மிஞ்சும் என கடலூரில் மணல் சிற்பம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கடலூர் பகுதியைச் சேர்ந்த சாமுவல் என்ற மணல் சிற்ப கலைஞர் சிங்காரத்தோப்பு கடற்பகுதியில் கொரோனா குறித்த விழிப்புணர்வு மணல் சிற்பத்தை உருவாக்கியுள்ளார். அனைவரும் மாஸ்க் அணிந்து தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தும் வகையில் 3 மணி நேரத்தில் தனது குழுவுடன் மணல் சிற்பத்தை உருவாக்கியுள்ளார். சாமுவேல் பல்வேறு மாநிலங்களில் பேரழிவுகள் குறித்து மணல் சிற்பம் உருவாக்கி பாராட்டை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா நகரமான ஊட்டியில் தயாரிக்கப்படும் ஹோம்மேட் சாக்லேட்டிற்கு புவிசார் குறியீடு வழங்க வேண்டும் என்று சாக்லேட் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் ஊட்டி வர்கி, யூகலிப்டஸ் தைலம் போன்றவை பிரசித்தி பெற்றவை. அதுபோலவே 100ஆண்டுகளுக்கு மேலாக ஊட்டியில் தயாரிக்கப்படும் ஹோம்மேட் சாக்லேட் உலக பிரசித்தி பெற்றது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஹோம்மேட் சாக்லேட்டை விரும்பி வாங்கி செல்வர். தற்போது ஊட்டியில் தயாராகும் ஹோம்மேட் சாக்லேட்கள் வெளி மாநிலங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஊட்டி ஹோம்மேட் சாக்லேட்டிற்கு புவிசார் குறியீடு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து பாரம்பரிய ஹோம்மேட் சாக்லேட் தயாரிப்பை பாதுகாக்க வேண்டும் என சாக்லேட் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த ஹோம்மேட் சாக்லேட்டுக்கு எதுக்காக புவிசார் குறியீடு என்று சொன்னா, நம்ம வந்து இன்னைக்கு நிறைய வந்து போலிகள் வந்து மார்க்கெட்ல வந்திருக்கு, அதையெல்லாம் கட்டுப்படுத்தணும். ஒரு தரமான பொருளை கொடுக்கணும் இந்த மக்களுக்கு, இங்கே வர டூரிஸ்ட்க்கு நல்ல ஒரு தரமான பொருளை கொடுக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக நான் இந்த புவிசார் குறியீடை நாங்கள் வந்து இந்த அரசாங்கத்திடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே உள்ள எஸ் தரைக்குடி கிராமத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 35 பேர் தற்காலிக கூடாரம் அமைத்து சர்க்கஸ் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சுற்றுவட்டார கிராமங்களில் நடக்கும் கோவில் திருவிழாக்களில் தற்போது கொரோனா கட்டுப்பாடுகளால் திருவிழாக்கள் நடத்தப்படாமல் இருப்பதால் சர்க்கஸ் தொழிலாளர்கள் வருமானத்திற்கு வழியின்றி கூடாரங்களில் முடங்கி குழந்தைகளுடன் சாப்பாட்டிற்கு கூட வழியில்லாமல் தவித்து வருகின்றனர். மேலும் சர்க்கஸுக்காக வளர்ப்பு பிராணிகளான ஒட்டகம், குரங்கு, குதிரை, நாய், ஆடு உள்ளிட்ட பிராணிகளுக்கு உணவு வழங்க மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும், வாழ்வாதாரம் இன்றி தவிக்கும் எங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் நிவாரணம் வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கின்றனர்.
நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 5 மையங்களில் ஆன்லைன் மூலம் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு 7 நாள் உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கொரோனா தொற்று காரணமாக பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. தனியார் பள்ளிகளை ஒப்பிடுகையில் அரசு பள்ளி மாணவர்கள் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் சற்று சிரமப்பட்டு வருகின்றனர். அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஆன்லைன் வகுப்புகளை சிறப்பாக நடத்த ஏதுவாக தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வக பயிற்சியை ஆன்லைன் மூலம் அளித்து வருகிறது. தமிழகம் முழுவதிலும் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இந்த பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு அரசு பள்ளிக்கு ஒரு ஆசிரியர் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. பயிற்சி பெறும் அந்த ஆசிரியர் தான் பணியாற்றும் பள்ளியில் உள்ள பிற ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். தற்போது மேல்நிலை வகுப்பு ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக மற்ற ஆசிரியர்களுக்கும் இந்த பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சத்யாநகர் குடியிருப்பு பகுதியின் சாலை ஓரத்தில் காலாவதியான மருந்து பொருட்கள் குவியல் குவியலாக கொட்டப்பட்டுள்ளது. இதில் குழந்தைகளுக்கு கொடுக்கும் டானிக், இருதய பாதிப்பு உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் டானிக், சத்து டானிக் உள்ளிட்ட காலாவதியான மருந்து பொருட்கள் கொட்டப்பட்டுள்ளது. மேலும் குடியிருப்பு பகுதியின் சாலை ஓரத்தில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளை குழந்தைகள் தவறாக எடுத்து குடித்துவிட்டால் உயிரிழப்பு ஏற்படும் சூழ்நிலை உள்ளதோடு கால்நடைகளுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் சூழ்நிலை உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். எனவே பெரியகுளம் பகுதியில் சாலை ஓரங்களில் காலாவதியான மருந்துகளை கொட்டும் தனியார் மருத்துவமனை மற்றும் மருந்தகங்களை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா ஏகனி வயல் கிராமத்தில் பாஸ்கர் அருள்மேரி தம்பதியினர் காவிரி தண்ணீர் செல்லும் வாய்க்காலின் அருகில் ஓட்டு வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று அப்பகுதியில் பெய்த கனமழையால் வீட்டின் அருகில் இருந்த 50 ஆண்டுகள் பழமையான தேக்கு மரம் சாய்ந்து ஓட்டு வீட்டின் மீது விழுந்துள்ளது. இதில் அதிர்ஷ்டவசமாக தம்பதிகள் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து உயிர் தப்பினர். எனினும் வீட்டில் இருந்த டிவி உள்பட பொருட்கள் சேதமடைந்தன. தூத்துக்குடி மாவட்டம் தட்டப்பாறை மீளவிட்டான் இடையே புதிதாக அமைக்கப்பட்ட இரட்டை ரயில் பாதையில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. தென் தமிழகத்தில் அதிவேகமாக ரயில்களை இயக்கவும் பயண நேரத்தை குறைக்கவும் தென்னக ரயில்வே சார்பில் இரட்டை ரயில் பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தட்டப்பாறை மீளவிட்டான் இடையே புதிதாக அமைக்கப்பட்ட இரட்டை ரயில் பாதையில் அலங்கரிக்கப்பட்ட மின்சார ரயில் இன்ஜினுக்காக பூஜைகள் நடத்தப்பட்டு சோதனை ஓட்டம் நடைபெற்றது. அப்போது இனிப்புகள் வழங்கி ரயில்வே பணியாளர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வேலூர் மாவட்டம் பொய்கை அருகில் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் ஓரம் பல மணி நேரமாக கர்நாடக பதிவு எண் கொண்ட ஸ்கார்பியோ கார் ஒன்று நின்று கொண்டிருப்பதாக விருஞ்சிபுரம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கு சென்ற விருஞ்சிபுரம் காவல்துறையினர் காரை சோதனை செய்தபோது அதில் 300 கிலோ செம்மரக்கட்டைகள் இருந்தது தெரிய வந்தது. செம்மரக்கட்டைகளுடன் இருந்த காரை பறிமுதல் செய்த விருஞ்சிபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட செம்மரக்கட்டைகளை வேலூர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கடலூர் பகுதிகளில் சமீப காலமாக பாம்புகள் குடியிருப்பு பகுதியில் புகுவதையும் அதனை பிடித்து வனப்பகுதிகளில் விடுவதும் தொடர் கதையாகி வருகிறது. அந்த வகையில் கடலூரில் வீட்டிற்குள் புகுந்த நல்ல பாம்பு வாஷிங் மிஷினில் புகுந்துள்ளது. இதுகுறித்து பாம்பு பிடிப்பவருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து அதனை பிடித்து வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. கிரைண்டர், குளிர்சாதன பெட்டிகள், இருசக்கர வாகனம் என ஏதேனும் ஒரு இடத்தில் பாம்புகள் தஞ்சமடைந்து வந்த நிலையில் தற்போது வாஷிங் மிஷினிலும் புகுந்துள்ளது கடலூர் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் அருகே பாலை குடிக்க சென்ற பூனையின் தலை பால் சொம்பில் மாட்டிக்கொண்டது. புளியம்பட்டி கிராமத்தில் பொட்டிக்கடை நடத்தி வரும் சிவா என்பவர் தனது வீட்டில் பூனைக்குட்டி ஒன்றை வளர்த்து வருகிறார். அந்த பூனைக்கு வழக்கமான நேரத்தில் பால் வைக்காததால் தானாக பாலை தேடி சென்று பூனை சொம்பில் பால் இருப்பதைக் கண்டு அதை குடிக்க சொம்பினுள் தலை விட்டுள்ளது. பாலை முழுமையாக குடித்த பின்னர் சொம்பினில் இருந்து தலையை வெளியே எடுக்கும் போது பூனையின் தலை பால் சொம்பில் மாட்டிக்கொண்டது. சொம்பில் இருந்து தலையை வெளியே எடுக்க பூனை எவ்வளவோ முயன்றும் அதனால் முடியவில்லை.
இதனால் தலையில் மாட்டிய பால் சோம்புடன் கத்தியபடி அங்கும் இங்கும் ஓடி அல்லாடியது. 3 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு பூனையை பிடித்த இளைஞர் பூனை தலையில் இருந்த சொம்பை லாவகமாக எடுத்து பூனையை காப்பாற்றினார். பொள்ளாச்சியில் ரேஷன் அரிசி கடத்தலில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த முகமது தௌஃபிக், ஞான பிரகாஷ் ஆகிய இருவர் மீது குண்டா சட்டம் பாய்ந்துள்ளது. கீழ்கேரளாவுக்கு அரிசி கடத்திய வழக்கில் இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் ரேஷன் அரிசி கடத்தலில் தொடர்ந்து ஈடுபடுவது உறுதியானதை அடுத்து இருவர் மீதும் குண்டா சட்டம் பாய்ந்துள்ளது. இதனையடுத்து அரிசி கடத்தலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோவை மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காஞ்சிபுரம் அருகே லாரியில் கடத்தி வரப்பட்ட 15 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய லாரி டிரைவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதேபோல கரூரில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1100 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாவட்டத்தில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி காமராஜ் பஜார் பிரதான சாலையில் தினந்தோறும் 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகின்றன. பகலிலும் இரவு நேரங்களிலும் இச்சாலையில் மாடுகள் கூட்டமாக சுற்றித் திரிவதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நகராட்சியில் பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கொரோனா தொற்று அதிகரிப்பால் தமிழக கால்நடை சந்தைகளில் வெளிமாநில வியாபாரிகள் வரத்து குறைந்து வர்த்தகம் மந்தமாகியுள்ளது. இந்நிலையில் விவசாயிகள் கால்நடைகள் வாங்க முடியாமலும் விற்க முடியாமலும் உள்ளனர். இதனால் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார கால்நடை வியாபாரிகள் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான கால்நடைகள் விற்பனை செய்ய முடியாமலும் பராமரிக்க முடியாமலும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அசோக் லைலாண்ட் தொழிற்சாலையின் 2வது பிரிவு செயல்படுகிறது. அங்கு பணிபுரியும் தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சாலை முன் நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிதி நிறுவனத்தில் 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்ட திருவண்ணாமலையைச் சேர்ந்த பரத் என்ற நபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் பல பேரிடம் பண மோசடியில் ஈடுபட்டதும் ஏற்கனவே அவர் மீது இதுபோன்ற பல வழக்குகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அடுத்த வல்லம் பகுதியில் தனியார் லாஜிஸ்டிக்ஸ் என்ற கிடங்கு உள்ளது. இந்த கிடங்கிலிருந்து சில நாட்களுக்கு முன்பு பிரபல தனியார் கம்பெனியின் 105 டயர்கள் காணாமல் போனதால் ஒரகடம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. போலீசாரின் விசாரணையில் அந்த கிடங்கில் பணிபுரிந்த பிரேம் மற்றும் அவருடைய உறவினர் லியோ பவுல்ராஜ் ஆகியோர் லாரி ஓட்டுநர் ஒருவர் மூலமாக டயர்களை கடத்தி விற்றது தெரியவந்தது. இது தொடர்பாக டயர்களை கடத்தி விற்றது மற்றும் வாங்கியதில் தொடர்புடைய நபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கடத்தப்பட்ட டயர்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். புதுக்கோட்டையில் அதிக ஒளியை தரக்கூடிய விளக்குகளை பொருத்தியுள்ள வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை தஞ்சாவூர் நெடுஞ்சாலையில் இரவு நேரங்களில் விபத்துகளை ஏற்படுத்தும் வகையில் ஒளியை தரக்கூடிய விளக்குகளை பொருத்தியுள்ள வாகனங்களை நிறுத்தி வட்டார போக்குவரத்து அலுவலர் அபராதம் விதித்ததுடன் விளக்குகளையும் பறிமுதல் செய்தனர். அதிக ஒளியுடன் கூடிய விளக்குகளை வாகனங்களில் பொருத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் திருப்பூர் வெள்ளியங்காடு பகுதியில் சிலிண்டர் விலை உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்து சிலிண்டரை பாடை கட்டி எடுத்து வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிலிண்டர் விலையை உடனடியாக மத்திய அரசை குறைக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினா்.